பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலேஜ் லவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 7 டிப்ஸ் டு பி மென்டலி ஸ்ட்ராங் இன் யூ பிஸி லைஃப். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் 3 திங்ஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச 3 விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது கூட நோட் பண்ணலாம், பட்டு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத நோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களால் எதுவும் எழுத முடியாது. ஒரு டெய்லி ஒரு 10 டேஸ் 15 டேஸ் எழுதலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதுவும் யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் பிடிச்சது கூட அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தால் இருக்கலாம், ஐஸ்கிரீம், சாக்லேட், அதெல்லாம் இல்லைனா சரி. இன்கேஸ் வந்து நீங்கள் 3 கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம், நீங்கள் பேரண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், யாரை வேணால் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி எழுதி வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எழுதும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் மைண்டே. நீங்கள் ஏதாச்சும் எழுதும்போது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் திறந்து பார்க்கும்போது அந்த நேம்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கோசரம் அவங்க அது மாதிரி எழுத சொல்கிறாங்க. இப்போ நான் கொடுக்க போகிற செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரை வென் யூ ஆர் சேடு. அழுதுருங்க, சேடாக இருக்கும்போது அழுதுருங்க. அது நான் வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எல்லாருமே அழுகிறதும் தனியாக போய் அழுகிறதும் உங்கள் இஷ்டம். நீங்கள் தனியாக போய் அழுகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை 28 படத்தில் ஜெய் வந்து பாத்ரூமில் போய் அழுவார், அந்த மாதிரி எழுதுருங்க. அழுதுட்டாலே உங்களோட பாதி எமோஷன்ஸ்லாம் கம்மியாகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். நான் கொடுக்க போகிற தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜாய் த சக்ஸஸ் வெரி ஆஃபன். ஸோ நீங்கள் சக்ஸஸ் வந்துருச்சா அதை என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுங்க, எங்கேயா ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் கடைசியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, உங்ககிட்ட பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது, நாங்கள் இல்லைனா கூட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த என்ஜாய் பண்ணோட மெமரிஸ் இருக்கும். மெமரிஸ் ஆர் வெரி வேல்யூபிள் திங்ஸ், அதை நல்லா நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். மெமரிஸுங்கிறது எவ்வளோ வேல்யூபுளான திங்ஸ்னால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் டேக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் மெமரிஸுங்கிறது. அதுதான் உங்கள் லைஃப் வந்து தள்ளிக்கிட்டே போகுது கடைசி வரைக்கும். உங்கள் அந்த ஏஜ் ஆஃப் 70, 80 கடைசி வரைக்கும் உங்களோட அந்த மெமரிஸ் மட்டும்தான் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். ஸோ சக்ஸஸ் வந்தால் என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய் கொடுக்க போகிற ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெவர் ஆர்கியூ வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஆர்கியூ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பைசா கூட ப்ரயோஜனமே கிடையாது. ஓப்பனாக சொன்னால் உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, யாரா இவன் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கானே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கானே. யூஸே கிடையாது, வேஸ்ட்டாக சண்டை போடுறீங்க. அது உங்கள் சொசைட்டியில் உங்கள் பேர் தான் டேமேஜ் ஆகும். தயவு செய்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஆர்கியூ பண்ணாதீங்க, அதால் யூஸே கிடையாது. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நீங்கள் திருப்பி பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ அவரோட ஆர்கியூ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரயோஜனமே கிடையாது, தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. நான் கொடுக்க போகிற ஃபிஃப்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அந்த ஸ்ட்ரேஞ்சர் கான்செப்டே தான் இங்கேயும். இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால ஒரு ப்ரயோஜனமே கிடையாது, அவன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவன் கூட கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அவனோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம், உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே காடோட ஓன் க்ரியேஷன் தான். ஒருத்தவங்க ஒரு யூனிக் ஸ்கில் இருக்குது. ஸோ அவனோட ஸ்கில்லை பார்த்து ஐயோ நம்மக்கிட்ட இந்த ஸ்கில் இல்லையெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட உங்களுக்குள்ளே இருக்க ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில் இருக்கும், அதை இன்னும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, அதில் அச்சீவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள் அதில். ஸோ நான் கொடுக்க போகிற சிக்ஸ்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேட் டெய்லி. கண்டிப்பாக இது எல்லாருமே பண்ணியே ஆகணும். இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் மெடிடேஷன் இல்லைனா சுத்தமாக யாராலையும் சர்வைவே பண்ண முடியாது. நீங்கள் நேரத்துக்கு மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆங்கிரினா சுத்தமாக வரவே வராது. மெடிடேஷன் பண்ணுறதுனால நிறையா யூஸ் இருக்குது. நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் ஆகும் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது, கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், மெமரி பவர் அதிகமாகும், உங்களுக்கு சுத்தமாக கோவமே வராது, ரொம்ப பொலைட்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபேஸில் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பண்ண மெடிடேஷன் பண்ணும்போது அந்த தேஜஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் சொல்லிக்கிட்டே போகலாம் மெடிடேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தா. நான் ஒன்றும் உங்களை டெய்லியும் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல, டெய்லி 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் நான் தூங்க போகிறீங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கொடுக்க போகிற செவன்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். எப்பயுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு எதுவும் நல்ல விஷயமா நடக்காது, எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவிட்டி பற்றி நம்ம பேசவே வேணாம். நெகட்டிவிட்டி அந்த வார்த்தையை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. பாசிட்டிவ், எங்கேயும் பாசிட்டிவ், எதுலேயும் பாசிட்டிவ், அந்த மாதிரி இருங்க. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. நிறையா காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்மளுக்கு நம்ம 4 பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும்.
அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஸோ யூஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு சின்ன லைக், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக். ஏதோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறேன், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ வேறு எதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், நத்திங், பை பை.